நேயர்களே, முதலொரு வீடியோ போட்ட நான் அந்த வீடியோன்ற தொடர்ச்சி தான் இது. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் இது உங்களுக்கு விளக்கம் கொஞ்சம் கூடவாக இருக்கும். ஏன்னாடா பெரிய வீடியோன்றபடியாக வட்டி வட்டி துண்டு துண்டாக தான் நான் போடுறேன். ஏன்னாடா உங்களுக்கு மீசி எனக்கு மீசி என்றபடியாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விசால வந்தவர் இப்போ உங்களோட கிளைண்ட் ஒரு உதாரணத்துக்கு வைப்போம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வேலை செய்யறபடி நான் நேரடியாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, உங்களோட கிளைண்ட் ஒரு நாள் வரேன், நீங்கள் தந்துட்டு ஃபோமுகள் அந்த இதுகள் எல்லாம் செய்து ஃபோமுகள் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அவர் நாட்டுக்குள்ள வந்துட்டார். வந்தவர் விசிட் விசாவில் வந்தவர் இப்போ ரிஃப்யூஜி அடிச்சுட்டார். ரிஃப்யூஜி அடித்த பிறகு ஓகே, வேலையை பற்றி சொன்னீங்க இப்படி இப்படி அந்த ஃபோமை எடுத்து அவர் வேலைக்கு அப்ளை பண்ணார். நீங்கள் ஏதாவது உங்களோட கிளைண்ட்ஸுக்கு செய்து கொடுத்துருக்கிறீங்க என்ன, அவர்களுக்கு வேலைக்கோ கார்ப சதியோ ஏதாவது செய்திருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் பயந்து கொள்ளுவோம். சார், இப்போ நாங்கள் வந்து அவையில் வந்து இப்போ என்னோட சொன்னால் விசிட் விசாரம் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கோம். அதில் வந்து சில பேர் வந்து எல்எம்ஏபிஎஸ் பண்ணி ஒர்க் பண்ண எடுத்துருக்கிறோம், சில பேர் ரிஃப்யூஜி அடிச்சு ஒர்க் பண்ண எடுத்துருக்கிறோம், சில பேர் ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு 6 மந்தில் திரும்பியும் போயிருக்கோம். அவையில் ஃபேமிலியை பார்க்க வந்துட்டு போய் இருக்கோம், அங்கே இருக்க போகிறோம் சொல்லி போய் இதே வந்துருக்கோம். சில பேர் எல்லாருக்கும் வந்து இப்போ விசிட் விசாரம் வர எல்லாரும் எல்எம்ஏபிஎஸ்ல ஓப்பன் ஒர்க் பண்ணி சொல்லி ஒர்க் பண்ணிட்டு அடிக்கிற மாட்டோம். என்ன மாதிரியான சட்டபூர்வமாக வேலை செய்யலாம், ஆனா நாட்டுல அவருக்கு வேலை எடுக்க தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படியான வேலைகள் தெரிஞ்ச கம்பெனியில நாங்கள் கொடுக்கிறோம். ஸ்ரீலங்கா மாத்திரம் இல்ல, இந்தியாவில ரெண்டு வந்து நிக்குதுகள், சரியா படுக்கிறதுக்கு இடம் இல்ல, ரோட்ல நிக்குதுகள், வேலை ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் வேலைதான், இல்ல நான் திரும்பி போறேன்ற நிலைமையெல்லாம் இருக்குது. அதுக்காக தான் நான் இவர்கிட்ட கேட்கறேன், இவரே ஏதாவது செய்யறாரு சட்ட ரீதியாக வேலை செய்யலாம் சும்மா போய் ஒரு காசும் நேர்களே, இப்ப இங்க வந்து எடுத்த உடனே நாங்க எல்லாத்துக்கும் காசு எடுத்து கொண்டே கொடுத்து தின்று இல்ல, அந்த அவர்கிட்ட அதுகளில் இவர்கிட்ட வந்தா அவருக்கு ஓகே. நான் இப்ப ஒரு ஊபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெலிவரி பாய்க்கு கார் ஊடுற வேலை, அப்ப அதுக்கு வந்து நல்ல கார்கள் ஊபர் கொஞ்சம் புது கார்கள் மாதிரி தான் தேவை. அவர்கிட்ட இதுல பைனான்ஸ் பைனான்ஸ் என்றா சீரோ, காசு கொடுக்கல, ஆனா மாதம் மாதம் கட்டவர், அவரே அவர் எடுத்து கொடுப்பார். அதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணினவர், காரை புதுசா அவர் எடுத்துக்கிட்டு சும்மா போனா கிரெடிட் கார்டு செய்தோம். அவருக்கு என்ன விருப்பமோ, டிரைவிங் துறை ஓகே, வேற என்ன துறையில ஹெல்ப் பண்ணி
கூட நாங்கள் வந்து கொஞ்சம் பேச நாங்கள் வந்து ஃபேக்ட்ரியில் அதில் வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம என்ன டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் சில நம்ம அங்கே வாகனங்கள் வச்சிருந்திருப்பீங்க. நம்ம மத்திய நாட்களுக்கு வந்து நாங்கள் இங்கே ஊபர் ஓடுறதுக்குள்ள செய்து கொடுத்தோம். ஊபர் ஓடுறோம், அப்போ அது டெலிவரியில் செய்யலாம். மத்திய நாட்கள் மெட்டா ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நாங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை எடுத்து கொடுக்கணும். நீங்கள் சட்ட ரீதியாக ஒர்க் பண்ணிட்டு சோசியல் நம்பர் இருந்தால் வேலை செய்யலாம். என்னென்ன நேர்களை நம்ப வேணும், என்னென்ன நீங்கள் ஒரு மனிதனை நம்பும். நானும் கணவீரிட்ட இந்த விசிட்டிங் விசா பற்றி எடுத்துருக்கிறேன் எடுத்துருக்கிறேன் அடிக்கிறது. ஈவன் எனக்கு கூட அடிக்கிறார்கள் வேண்டாம். நான் டிரெக்டாக சொல்கிறேன், இப்ப உங்களோட போன் நம்பர் தான் போர்வ வேண்டிய இல்லை, எந்த போன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து வந்து. அப்ப அந்த விசிட்டிங் விசாண்ட எப்படி ரெண்டு போட்டு ஏன் எனக்கு அடிக்கிறது தெரியுமா? இவரோட பழக்கம் பிடிச்சிட்டு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்களா கனடா வாங்குது என்ன கூட கேக்குறாரு. நீங்க போய் அப்படியான உங்களுக்கு இன்டர்னல் ரெஃபரன்ஸ் இல்லாட்டி ஏஜென்சியால நீங்க போய் வேலை செய்ய ஒரு 3-4 மந்த்ஸ் வேலை செய்து போட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டி வேற கம்பெனிகளுக்கு சில கம்பெனி அடிப்பினோம். ஏர்போர்ட்ல இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கிறோம். இங்க நின்று எந்த நாட்டுக்களால வந்தா நல்லா என்னடா நேரடியா இப்ப சிலங்கால இருந்து வரையில ஒரு நாட்டுல போய் டச் பண்ணி தானே வாழும். அதுகளை பற்றி ஒரு விளக்கம் என்னென்னா, நீங்கள் சிலங்காலம் நீங்கள் விரைவிலேயே சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க. வேற அது இப்போ எங்கே வேலை செய்யறோம்னு கேட்டால் அந்த வேலையில சரியான இன்ஃபர்மேஷனை சொல்லுவோம். மற்ற உங்களுக்கு இன்விடேஷன் தந்தாக்களை பெற்றியதாக கேட்டான் இல்லாது சில நேரம் இன்விடேஷன் இல்லாமல் செல்வா நீங்கள் ஹோட்டல் புக்கிங்கில் வர்றீங்கன்னு சொன்னால் அந்த ஹோட்டல் புக்கிங்கை காட்டுவோம். காட்டலாம். இப்போ நாங்கள் நிறைய பேர் நாங்கள் எல்லாருமே இன்விடேஷன் போட்டு கூப்பிடலாம். சில பேர் இன்விடேஷன் வரைவிடும், சில பேர் வந்து ஹோட்டல் புக்கிங்கில் வரைவரை இருப்பினோம். அப்போ நீங்கள் ஹோட்டல் புக்கிங் போட்டு வந்தால் அந்த ஹோட்டல் புக்கிங் கூடிய டாக்குமெண்ட்ஸும் கொடுங்க. அதாவது இங்கே அங்கே வேலைன்னு சொல்லி நீங்கள் வேலை இல்லாமல் மறந்துருப்போம். சில நேரம் வேலை இல்லை, இங்கே வேலை இல்லாமல் கூட இல்லையுன்னு சொல்லுவோம். நீங்கள் வேலை செய்யறோம்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த வேலையை கேட்டால் அதுக்குரிய இன்ஃபர்மேஷனை கொடுங்குவோம். மற்றது கூடுதலாக வந்து சிலங்கா ஏர்போர்ட் விரைவில் நீங்கள் உங்களுடைய வேலைகள் மற்றது இன்விடேஷன் மற்றது இன்விடேஷன் ஒன்றும் இல்லாட்டி ஹோட்டல் புக்கிங்கில் வந்தால் ஹோட்டல் புக்கிங் உரிய டாக்குமெண்ட்ஸை வச்சிருக்கோம். மற்றது கூடுதலாக வந்து இந்தியாவில் வந்து கூடுதலான கேள்விகள் கேட்கணும். நிறைய பேருக்கு சரியான பிரச்சனை சிலங்காலேருந்து டுபாய் போய் டுபாய் டு டொரண்டோ போடலாம். லண்டனுக்கு போய் வரலாம், போய் வரலாம். நீங்க இந்தியாவுக்கு போறதை கொஞ்சம் போய் பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவில கொஞ்சம் டைட்டா இருக்கணும். சரியான முறையில் உங்களை எல்லாரும் காய்ச்சி பேசி வரக்கூடிய ஆகணும்னா வரலாம். மற்றபடி இந்தியாவை வெயிட் பண்ணுவோம். மற்றது நீங்க துபாயிலும் சில கேள்விகள் கேட்கணும், அது சரியான முறையில பதிவுனா சரி. நீங்க இன்றைக்கு நீங்க ஏர்போர்ட்ல வர போறீங்கன்னா அந்த ஆபீசர் வந்து கட்டாயம் உங்களை பெற்றி உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமா கேட்கணும். அதை நீங்க சொல்லணும். உங்களுக்கு இல்லையாட்டி நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வேலை போடாம நீங்க சேர்ந்து நான் வேலை இல்லைன்னு சொல்லுங்க. வேலை போட்டு சேர்ந்தா அந்த வீலையை கட்டாயம் சொல்லுவோம். இல்லாட்டி அவையில பார்த்துட்டு அதை பிரச்சனை பண்ணிக்கலாம். மற்றது இன்விடேஷனோட வந்தா இன்விடேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இல்லை இன்விடேஷன் இல்லாம ஹோட்டல் புக்கிங்ல வந்தா அந்த ஹோட்டல் புக்கிங் இன்ஃபர்மேஷனை கொடுங்க. மற்றது துபாயிலும் கட்டாயம் அதை கேட்கணும். மற்ற யூரோப்ல வந்து நான் இது வரைக்கும் எங்களோட கிளைண்ட்ஸ் ஒருத்தரும் சொல்லவில்லை இப்படி தங்களை ஏதாவது விசாரிக்கணும்னு சொல்லி விசாவை செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன விசாவினா ஒரு பிரச்சனையும் இல்லை. பட்டுருக்கணும் யூரோப்ல அதாவது பிரான்ஸா இருந்தாலும் சரி, லண்டனா இருந்தாலும் சரி, ஃபின்லாண்டா இருந்தாலும் சுவிஸா இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு தரம் ஆபீசரும் அங்கே வேலை ஒன்றும் விசாரிக்கல. உண்மையான உதவிகள் உங்களுக்கு
தெரிவிக்கணும், அவையில் ஆன்சர் பண்ண இல்லை ஏதாவது தங்களுக்கு டவுட்னா சொல்லிக்கணும், ரெண்டு ஆப்ஷன் தெரிவிக்கணும், ஒன்று நாட்டுக்கு திரும்பி போக சொல்லிக்கணும், இல்லை ரிஃப்யூ கடிக்க போட்டு எங்களை வெளியில் போகணும்னு சொல்லிக்கணும், டோண்டையா கூட நாலு தமிழ் இமிகிரேஷன் ஆஃபீஸர் வெயில் செய்யணும், அவையில் கூட வந்து கதைக்கணும், தமிழில் கதைக்கணும், இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பிரிண்டர் வைக்கலாம், எங்களுக்கு ஹெல்த் வேணும்னு சொன்னால் எங்களை லாங்குவேஜ் ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பிரிண்டர் வைக்கணும், சரியான முறையில் சொல்லலாம், இங்கே வந்து நீங்கள் ஏதாவது சரியான முறையில் சொல்லாட்டி ரெண்டு ஆப்ஷன் தெரிவிக்கணும், ஒன்று நீங்க நாட்டுக்கு திரும்பி போகணும், இல்லை நீங்க ரிஃப்யூஜி அடிக்க போட்டு மற்றது தமிழ் இமிகிரேஷன் ஆஃபீஸர் வைக்கணும், பிரச்சனை அவையில வந்து கேட்கும் நாலு தமிழ் இமிகிரேஷன் ஆஃபீஸர் டோட்டோ வயா பிள்ளை வேலை செய்யணும், அதில் வந்து நாலு பேர் வேலை செய்யணும், அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் லாங்குவேஜ் ஹெல்த் வேலை கேட்டால் வேலை இந்த பிரிண்டர் வைக்கணும்.